ஹாய் நண்பா வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான ரேஷன் கடை வேலைக்கான இன்டர்வியூ டேட்டு இன்டர்வியூ நடைபெறும் நாள் எத்தனை வேகன்ஸு ஸோ எத்தனை பேருக்கான இன்டர்வியூ கால் வந்து அனுப்பிச்சிருக்காங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற இன்டர்வியூக்கான தகவல் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கான தகவல்னு அப்டேட் பண்ணுறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள இருநூறு கருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க சேல்ஸ்மேன் விற்பனையாளர் பார்த்திங்கன்னா நூற்று எண்பத்தோரு போஸ்ட்டும் அதுக்கடுத்த கட்டுநூர் பார்த்திங்கன்னா பத்தொம்பது போஸ்டிங்க்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் டேட்டு பார்த்திங்கன்னா பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூற்றுத்துறையின் கீழ் இயங்கும் நியாயவிலைக் கடைகளில் இருநூறு காலிபிடங்களை நிற்பதற்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தொடங்கி அதாவது பார்த்திங்கன்னா பதினஞ்சு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தொடங்கியது இதில் பங்கேற்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எண்பத்தி எட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கூற்றுத்துறை கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தாறு நியாயவிலைக் கடைகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள நூற்றி எண்பத்தோரு விற்பனையாளர் பத்தொம்பது கட்டுணப் பயணங்களை நிற்பதற்கான நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தர்களுக்கான நேர்காணல் பல்வேறு காரணங்களால் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சுட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் பார்த்தீங்கன்னா புதிதாக பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ முடித்த பன்னெண்டாயிரம் பேர் பார்த்திங்கன்னா இணைய வழியில் வந்து விண்ணப்பித்திருந்தாங்க அவர்களில் தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தாறு பேரும் கட்டுணு பணிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பேரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரை பார்த்தீங்கன்னா நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி கலை அரங்கில் நடைபெறுகிறது காலை எட்டரை மணி முதல் பிற்பகல் ஆறு மணி வரையும் பார்த்தீங்கன்னா நடைபெறும் இந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா தினசரியாக பார்த்தீங்கன்னா எட்நூறு பேர் வீதம் பங்கேற்க உள்ளனர் விண்ணப்பதர்களை நேர்காணல் செய்ய மூன்று அதிகாரிகள் வீதம் பதினாறு குழுக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பேர் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தகுதியானோரை தேர்வு செய்து நாமக்கல் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அவருடன் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பாங்க அதை தொடர்ந்து ஓரிரு நாளில் பார்த்திங்கன்னா தகுதியானோர் காலிடங்கள் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுடைய மாவட்டத்துக்கு தெரிஞ்சிக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கு காண டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் நம்ம மருத்துவ வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி